வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு 26வது நாள் கிளாஸுங்க. இது வந்து 28 சைஸ் ப்ளவுஸு, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸு. இது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வந்துட்டு, இது லைனிங் ப்ளவுஸு, அதனால மடிச்சு திக்க விட தேவையில்லை. கீழேருந்து நீங்கள் வச்சு ஷோல்டருக்கு 1/2 இன்ச் மேலே ஏற்றி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அது உயரம் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். 14.5 வச்சுக்கோங்க. சுற்றளவு அளவு பார்க்கலாம். சுற்றளவு வந்து அப்படியே பின்பக்கம் போட்டு அளவிடுங்க. அதாவது இந்த தையல்லேருந்து ரெண்டு விதமாக இந்த சுற்றளவு அளவெடுக்கலாம். 18 இன்ச் இருக்குது, 1 இன்ச் சேர்த்து 19ங்க. இப்படியே எடுக்கலாம். மேலே நம்ம ரெண்டு ஜாக்கெட்டை மடித்து போட்டு மேலே வந்து ஆம்கோலும் எடுக்கலாம். இப்போ வந்துட்டு 9.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். இது நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. 2.75 இன்ச், இது வந்து சைஸ் வந்து 28 தான், அதனால 2.75 இன்ச் வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்துட்டு 2.75 இன்ச் தான் வைக்கணும். அப்படியே ஷோல்டரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி ஷோல்டரும் 2.75 தான். ஆம்கோல் உயரம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்துட்டு 1.5 இன்ச்சு. இப்போ நல்லா யூவாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு விட்டு அப்படியே கையை சுற்றிலும் வச்சு பாருங்கள், கரெக்டாக வரணும். பாருங்கள் சரியாக வருது. இது மாதிரி 1 தடவைக்கு 2 தடவை வச்சு பார்த்து வெட்டுங்க. இப்போ இடுப்போட உயரம் பார்க்கலாம். அது கீழேருந்து வச்சு நெக்குக்கு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இது மேலே இருக்கிறது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அதனால் வந்து இது நெக்கு கட் பண்ணக்கூடாது. கீழே வந்து உங்களுக்கு நெக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்திருக்க ப்ளவுஸில் இது வந்து ரெண்டு விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக வந்து ஆம்கோல் வரைக்கும் கட் பண்ணிடணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸு, மிஷின் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்க்கெலாம் வந்துட்டு நெக்கு மட்டும் கட் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் வரைஞ்சிருக்க மாதிரி அப்படியே கட் பண்ணிடுங்க. பிசிறு தட்டக்கூடாது. பிசிறு இல்லாமல் அப்படியே கத்திரிக்கோள் ஒன்று சொன்ன மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு நான் நிக்காடையில் படுத்திருக்கேன். கீழே இருக்கிறதுக்கு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க. 2.75 இன்ச்சு அப்படியே ரவுண்ட் நெக் போட்டுடலாம். வேறு அது கட் பண்ணி எடுத்துருங்க. நேராக கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து தையலுக்கு அடையாளப்படுத்திட்டு முன்பக்கம் கட் பண்ணலாம். கரையும் கரையும் சேர்ந்து அப்படி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே கரெக்டாக வச்சு பாருங்கள். டாட் வரைக்கும், டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம யூ கட் போட போகிறோம், அதனால் வந்து டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. பதிமூணு இன்ச்சு இருக்குது, நான் 12 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே மடிச்சிடுங்க. அந்த இதை மடிச்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட் முன்னாடி
பின்னாடி பக்கத்தை போட்டு முன்னாடி அப்படியே வரைஞ்சிருங்க. ஃபுல்லாக வரைஞ்சிடலாம். நெக்கு அடையாளப்படுத்திட்டு அப்படியே வரைஞ்சிருங்க. இதுக்கு வந்து முன்னாடி பக்கம் தனியாலாம் அளவு போடணுன்னு கிடையாது. இப்போ வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்து நல்லா குடைஞ்சு வரைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து குடைஞ்சிக்க வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்குக்கு அடையாளப்படுத்தியாச்சு. நெக்கோட அகலம் வந்துட்டு 6 இன்ச்சு. முன்னாடி ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து 13 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர்லேருந்து அளவு 13 இன்ச்சு. இப்போ வந்து நெக்கு வந்து 6 இன்ச்சுங்க. மார்க் பண்ணி அப்படியே வரைஞ்சிருங்க. ரவுண்ட் நெக் போட்டுருங்க. முன்னாடி வந்து அந்த பட்டிக்கு மேலே 1 இன்ச்சு இறக்கி வச்சு வரைஞ்சிருங்க. நெக்கு 6 இன்ச்சு, சைட்லேயும் 5.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் சைடு 6 இன்ச்சுங்க. இப்போது வந்து அப்படியே யூவாக வரைஞ்சிருங்க. இது யூ கட் போட்டிங்கன்னா தான் கப் சைஸ் வந்து கரெக்டாக உட்காரும். இது லைனிங் ப்ளவுஸு. ஆம்கோல் இந்த மாதிரி குடைஞ்சி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முன்பக்கம் வந்து சுருக்கம் விழுகாது. ஷோல்டர் கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி கழுத்து கட் பண்ணிடலாம். சைடில் கட் பண்ணிங்க. இப்போ நல்லா யூவாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. படித்து கை கட் பண்ணலாம். கைக்கு வந்து 4 மடிச்சு போட்டுருங்க. இது நான் 2 ப்ளவுஸ் போடுறேன். மடித்து தைக்க அடையாளப்படுத்திக்கோங்க. கையோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் ப்ளவுஸ் போட்டே வரைஞ்சி பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அளவு எடுக்கிறத விட ப்ளவுஸு போட்டு வரைஞ்சி கற்றுக்குங்க. கீழேருந்து உயரம் வச்சுட்டு மேலே வந்து 1/2 இன்ச் மேலே ஏற்றி அப்படியே வரைஞ்சிருங்க. இப்போ வந்துட்டு டேப்பில் உங்களுக்கு கலந்து சொல்கிறேன் நான். அதுக்கு இந்த மாதிரி ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அப்படியே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்ததும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். உயரம் வந்து 6.5 இன்ச்சு, சைடில் வந்து 3.5 இன்ச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்ஷனே வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சுத்தமாக கரெக்ஷனே வராது, ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா அழகா இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி மேலே நல்லா தூக்கி அழகாக கட் பண்ணிடுங்க கை சேப்புக்கு. இப்போ முன்னாடி கை கட் பண்ணிடலாம்.
முன்னாடி கை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இதே ப்ளவுஸ் வந்து நான் அடுத்து வந்து தைக்க சொல்லித்தரேன் உங்களுக்கு, லைனிங் வச்சு எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். எங்கள் சேனல் பார்க்கறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.